தென்னிலங்கையில் திருடப்பட்ட முச்சக்கர வண்டிக்கு போலி ஆவணங்களை தயாரித்து கிளிநொச்சியில் விற்பனை செய்த குற்றச்சாட்டு. கடற்படை சிப்பாய் ஒருவர் ஜாழ் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டி ஒன்றின் ஆவணங்கள் ஜாழ் மாவட்ட போக்குவரத்து திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவை போலியானவை என்று கண்டறியப்பட்டதை அடுத்து ஜாழ் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழு கிளிநொச்சியை சேர்ந்த இருவரை கைது செய்தது. அவர்களிடம் கடந்த 6 மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தென்னிலங்கையை சேர்ந்த ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு 6 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.